ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷினி சமையல். இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காட்டுக்க போகிறேன். கொண்டக்கடல மசாலா சுண்டல் அது சேர்த்து எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு வந்து ஒரு கப்பு சுண்டலை வந்து நைட்டே வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி நல்லா வேக வச்சு ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா சுண்டல் தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோனும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் 5-6 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் லைட்டாக வதங்கிச்சு. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதங்கணும் அவசியம் இல்லை, கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், நல்லா காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து கடலையில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால் உப்பு காரம் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த மசாலா சுண்டல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். இந்த எண்ணெயிலே மசாலாலாம் நல்லா வதங்கிச்சு. நம்ம வேக வச்சு வச்சு வச்சுருக்கிற கொண்டை கடலையை சேர்த்துக்கோங்க. நல்லா கார சாரமாக சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரெடி ஆகி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, துருவனை கேரட், இதில் வந்து மாங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், எனக்கு பிடிக்குன்றதுனால நான் சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிச்ச விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/4 கப் துருதுனா தேங்காய். தேங்காய் வந்து அடுப்பில் ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் அந்த தேங்காயோட ஃப்ரெஷ்னஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.